பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இரவு முழுவதும் தேவன் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து நல்ல சுகபல ஜீவனை கொடுத்து இந்த நல்ல கால வேளையை தேவன் நமக்கு காண செய்யும்படியாய் உதவி செய்தாரே. கர்த்தருக்கே எல்லாம் துதிக நமக்குமேலாம் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். தேவனாகி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் மிகுதியாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த நாளுக்காக தேவன் கொடுக்கிற ஒரு தியான பகுதியை பிரைஸ் லார்ட் நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பிரைஸ் லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:8. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:8. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். திரும்பவும் வாசிக்கிறேன். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனே கர்த்தர் இயேசு இந்த வேத பகுதியில ஒரு அழகான வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த காலங்களை நாம் பார்க்கும் போது, இந்த சமயங்களை பார்க்கும் போது, டிவியில வருகிற எல்லா நியூஸ்களெல்லாம் நம்ம பார்க்கும் போது, பிரைஸ் லார்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. பிரைஸ் லார்ட். அவர் வருகைக்கான அடையாளங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறத நம் வேத புத்தகத்தில் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் ஏமாற்றப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் யாராலையும் நீங்கள் ஏமாற்றப்படலாம். இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம், கள்ள போதகர்களால், கள்ள ஊழியர்களால், கள்ள தீர்க்க தரிசிகளால் நீங்கள் ஏமாற்றப்படாதிருங்கள். மட்டுமல்லாம இந்த பூமியில் இருக்கிற மாலிப பிள்ளைகள், அநேக மாலிபர்கள் வந்து அநேகரை வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. உண்மையான பாசம் என் பெத்தவங்க கிட்ட இருந்து இல்லை, இவங்க கிட்ட இருந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டத்தை தெரிந்து கொண்டு பெற்றவங்களை மதிக்காம போறாங்க, பெரியவங்களை மதிக்காம போறாங்க. பாதையில வர நபர்களை கண்டு, வழியில வருகிற நண்பர்களை கண்டு ஏமாந்து போறாங்க, வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. பிரியமானவர்களே, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளுடைய அழகை பார்த்து பிரைஸ்களோ ஏமாற்றப்படுகிறாங்க. அதே போல ஆண்களுடைய அழகளை பெண்கள், ஆண்கள் பேசுகிற பேச்சுகிற பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். வாழ்க பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருவரும் ஏமாந்து போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல அழகா தேவன் நமக்கு சொல்லித்தராரு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய். ஏனென்றால் இது கடைசி காலம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24 அழகாய் 3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் ஒலிவ மலையின் மேலே உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். வசனத்தை கவனிங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் கேட்கிறார்கள். இயேசுநாதர்கிட்ட, உம்முடைய வருகை, இந்த உலகத்தின் முடிவு, இவைகளுக்கு அடையாளம் என்ன? இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் சொல்லி இப்பவரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. உண்மையாகவே இயேசு வரப்போகிறார். நமக்கு முன்னால இருந்த பரிசுத்தவான்களும் இதே வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள், இயேசு வரப்போகிறார் என்று. இப்பொழுதும் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுகிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.
இந்த வசனத்துல வாசிக்கும் போது அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று உங்களை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுங்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பிரியமானது, இன்றைக்கு நாம் கேள்விப்படுவோம், நியூஸ்ல பார்க்க போதும் எவ்வளவு அழிவுகள், பேரழிவுகள். ஹல்லேலூயா. ஜப்பான்ல பார்க்கும்போது, இன்றைக்கு செய்தி குறிப்புல நான் பார்க்கும்போது, சீனாவில் பார்க்கும்போது, வெளி மாநிலங்களிலும் வெளி மாவட்டங்களிலும் பார்க்கும்போது எவ்வளவு பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது வேத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. கொள்ளை நோய் என்ன பார்க்கிறோம், இந்த கொள்ளை நோய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் உலகத்தின் முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் இவைகள் எல்லாம் அடையாளமாக இருக்கிறது என்று இயேசு எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். யாராலே வஞ்சிக்கப்படாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் போகலாம் சபைக்கு, அடுத்த வாரம் சொல்றதை கேட்டுக்கலாம், அடுத்த மாசத்துக்கு போகலாம், அடுத்த டைம் பார்த்துக்கலாம், இன்னொரு முறை பார்த்துக்கலாம். நாட்கள் தள்ளி போடாதீங்க. இன்றைய அனுகிரகத்தால், இன்று ரட்சணியினால், இன்றே உன்னை இயேசுக்காக ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீ பாவியாய் இருப்பாய், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம துரோகியாய் வாழ்வாய், ஆனால் அவருடைய வருகையில கைவிடப்படுவேன். பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படாது, யாராலையும் வஞ்சிக்கப்படாதீங்க. மூச்சு முகம் தெரியாத நபர்கள் மூலமா வஞ்சிக்கப்படாதீங்க, ஏமாற்றப்படாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. செல்போன் மூலமா, பேஸ்புக் மூலமா, பல காரியங்கள் மூலமா ஏமாத்துறவங்க இருக்கும்போது ஏமாறாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். கள்ள போதகர்கள் மூலமாய், கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாய் வஞ்சிக்கப்படாதிருங்கள். மனிதர்கள் மூலமா வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஜாக்கிரதையா இருங்க, இது கடைசி காலம். கவனமாய் இருங்க, உங்களை கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னோடு சொன்னால், ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். அதே மாதிரி ஒருவராலையும் விழுந்து போவாதீங்க, ஒருவராலையும் பின்வாங்கி போயிடாதீங்க, ஒருவராலையும் நீங்க சபைக்கு வராம போயிடாதீங்க. இயேசுவை முன்னால வைத்து, இயேசுவை இருதயத்துல வைத்து இயேசுவை தேடுங்க. கால சபையமா இருக்கு, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இப்ப நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும் போது, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. இயேசு வரப்போகிறார் என்பதற்கு மட்டுமல்லாமல், உலகத்தின் முடிவுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளமாய் நமக்கு காண்பிக்கிறது. ஆகையால் மனு திரும்புங்கள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எச்சரிக்கையா இருங்கள், ஏமாற்றப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். பிரைஸ் லார்ட். இயேசுவை சார்ந்திருங்கள், வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த நல்ல நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த வசனத்தை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஒருவராலையும் யாராலையும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க தேவன் எங்களை கிருபை செய்யும். ஆண்டவரே, இப்போ நடக்கிற அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது, இப்போ நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது, உலகத்தின் முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் இவைகளெல்லாம் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உண்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்காக நாங்கள் வாழ இந்த வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆசீர்வதி அற்புதங்கள் செய்யும் இயேசு நாமத்திற்கு தான். ஆமே. காட் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட்.